ஆனா அபிஷேகம் வந்து சாதாரணது இல்ல, அபிஷேகம் அதிகாரம் உடையதா இருக்கிறது. இன்னைக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம், உனக்கு அதிகாரம் வேணும்னா அபிஷேகம் மேல ஊற்றப்பட்டா கர்த்தர் உன் எல்லைகளின் மேல உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். உன் குடும்பத்தின் போராட்டத்தின் மேல உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ பல காரியங்களுக்காக நீ யோசித்து கொண்டிருக்கிற அபிஷேகம் மட்டும் உன் மேல அதிகமா ஊற்றப்பட்டுச்சுன்னா அது நதியாய் போகும் பொழுது அது எல்லாவற்றையும் அடித்து செல்லும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல பொன் விளையும்னு சொல்லுது. இந்த நதி ஓடுகிற இடத்துல எங்கங்க பொன் விளையும்? அப்ப பொன் விளையும்னு சொன்னா அந்த ஆறு பொன் இருக்கிற ஆழத்திற்கு வரைக்க ஓடி இருக்கிறது. பொன் சாதாரண இடம் இல்லை, மலைகளுக்குள்ள மறைவிடத்துக்குள்ள இருக்கும். அந்த மறைவிடம் வரைக்கும் அந்த ஆறு என்ன பண்ணிருக்கிறது? ஓடி இருக்கிறது. அது செல்லுகிற இடத்துல இருந்து அந்த பொன் அடிச்சுட்டு வெளியே வருகிற வேகத்துல அது ஓடி இருக்கிறது. அதுதாங்க ஆறு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிதான் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார், அதுதான் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார்.